வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். 13வது திருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற நிலையில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியிருக்கின்றார். 13வது திருத்தத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை எனவும் இந்திய பிரதமருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் மக்களை ஏமாற்றும் வகையில் பொய்யாக புனியப்பட்ட சில விடயங்கள் உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து 13வது திருத்தத்தை நடைமுறை கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி தீர்வை வலியுறுத்தியும் 13வது திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. ஒற்றையாட்சி உட்பட 13ஐ நிராகரிப்போம் எனும் தொனிப்பொருளில் ஜாழ் நல்லூர் தியாகதீபம் திலீபனின் நினைவிடத்தில் வைத்து அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி தீபம் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து பேரணி ஆரம்பமானது. 13 என பொறிக்கப்பட்ட சவைப்பட்டியொன்றில் பின்தொடர்ந்து சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக கோஷம் எழுப்பியவாறு முன்னெடுக்கப்பட்ட இந்த பேரணியானது கிட்டு பூங்காவில் நிறைவடைந்தது. இந்த பேரணி இறுதியில் கிட்டு பூங்கா பிரகடனமும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 20 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றினால் மரணித்தோரது எண்ணிக்கை 15,420 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 409 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றில் குணமடைந்தோருடைய மொத்த எண்ணிக்கை 5,78,051 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நாட்டில் அரசியலை மாற்றாமல் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது, எனவே மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் தயாராக வேண்டும் என தமிழர் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹிந்துயந்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நுவரேலியா நானுஓயா பெரபுர பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். இரவில் சிந்தித்துவிட்டு காலையில் தீர்மானம் எடுக்கும் விதத்திலேயே இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உணவுக்கான தட்டுப்பாடு வராது என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமே தெரிவித்திருக்கின்றார். உணவுக்கான தட்டுப்பாடு வரும் என பல்வேறு தரப்பினரும் கூறி வந்ததாக தெரிவித்த அவர், அவ்வாறான தட்டுப்பாடு நிலை ஏற்படாது எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்போதைய சூழ்நிலையை கருத்திற்கொண்டு மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறு மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளதாக மின்சார தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவரான ஜனகரத்நாயக்க தெரிவித்த போது இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த விடயத்தினை ஆராயாமல் எந்த கருத்தினையும் முன்வைக்க முடியாது எனவும் அவர் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் பெண்ணொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்தானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த பெண்ணொருவர் ஏனையின் வீதி நாவற்குழி பகுதியில் பேருந்திலிருந்து இறங்கியிருக்கின்றார். இறங்கிய பெண் வீதியோரமாக மண்பெட்டியில் கால் வைத்தபோது கால் தடுமாறி பேருந்து சக்கரத்திற்குள் விழுந்திருக்கின்றார். குறித்த பெண் வீதியில் விழுந்ததை கவனிக்காமல் அங்கிருந்து பேருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. இதன்போது பெண்ணினுடைய தலை பேருந்தின் பின்பக்க சில்லில் நசியுண்டு உடனடியாக மீட்கப்பட்ட பெண் வட்டாரக வாகனத்தின் உதவியுடன் சாவச்சேரி வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சடலம் தற்போது சாவச்சேரி வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஒன்று வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இந்த கட்சியின் தலைவர்களால் மாவை சேனாதிராஜா, பதில் செயலாளர் வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், ஸ்ரீதரன், சார்ஸ் நிர்மலநாதன், கலையரசன், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராஜா, சரவணபவன், அரியநேந்திரன், யோகேஸ்வரன், ஸ்ரீநேசன், வைத்திய கலாநிதி சிவமோகன், திருமதி சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, வாலிப முன்னணி தலைவரான சேயோன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க மீது முட்டை வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கமகா மாவட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதலின் போது அங்கிருந்தவர்களுக்கிடையே சிறிய நேரம் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் பின்னர் போலீசாரால் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஏனையவர்களும் மேலதிக விசாரணைக்காக போலீசிலே முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் போது மின் துண்டிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார். 2021 ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை பிப்ரவரி 7 தேதி முதல் மார்ச் மாதம் 5 தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் கோவிட் தொற்று காரணமாக பரீட்சைகளை நடத்துவது தாமதமானதுடன் அதில் மாற்றம் எதுவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார். பரீட்சை தொடர்பில் சம்பந்தப்பட்ட பிரிவினருடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் டெங்கு நோய் பரவும் அபாயமுள்ள 12 மாவட்டங்களில் 81 பிரதேச செயலாளர் காரியாலயங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, ஜாழ்ப்பாணம், புத்தளம், களுத்துறை, கண்டி, ரத்னபுரி, அம்பாறை, திருகோணமலை, குருநாகல் மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு டெங்கு பரவும் அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதத்தில் 3 வாரத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 411 பேர் இனங்காணப்பட்டதாகவும் கம்பகாவில் 305 பேரும், களுத்துறையில் 120 பேரும், குருநாகலில் 180 பேரும், புத்தளத்தில் 96 பேரும், காலையில் 83 பேரும், கண்டியில் 73 பேரும் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 7000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 2 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இன்றைய தினம் வரையில் மின் துண்டிப்பு இடம்பெறாது என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தது. இதற்கமைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்று மீண்டும் மின் துண்டிப்பை அமல்படுத்துவதற்கான அனுமதியை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மின் பிறப்பாக்கியை இன்றைய தினம் முதல் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கின்றது. 900 மெகாவாட் உற்பத்தி செய்யும் குறித்த மின் உற்பத்தி நிலையத்தில் 300 மெகாவாட் மின்சாரத்தை வழங்கும் மின் பிறப்பாக்கி கடந்த டிசம்பர் மாதம் 3 தேதி செயலிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மீண்டும் விடுதலை புலிகளை உருவாக்க வேண்டும் என்பதே தமது நோக்கம் என தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தொடர்பிலான அடுத்த கட்டம் குறித்த சட்டமாதிபரின் ஆலோசனை இதுவரை கிடைக்கவில்லை என போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த 28/1/2022 வெள்ளியன்று குறித்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் புத்திகசி ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது திட்டமிட்டபடி குற்றங்கள் தடுப்பு பிரிவினரால் இந்த விடயம் நீதிமன்றத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணை எடுக்கப்பட்ட போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் மன்றலில் பிரசன்னமாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். சத்திர சிகிச்சைக்கு உள்ளான பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ விரைவில் குணமடைய வேண்டும் என SJP பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதற்காக இங்கிலாந்திலிருந்து பிறப்பில சத்திர சிகிச்சை நிபுணரான பேராசிரியர் ஹிலாலி நூர்தீன் இலங்கை வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற நிகழ்வில் பங்கு கொள்ள சரியான நபர் கிடைக்காதனால் நன்றாக இருக்கும் எனவும் ஆக்ஸ்போர்ட் சர்ஜரி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற டாக்டர் ஹிலாலி நூர்தீன் அவர்கள் அனுபவமிக்க மருத்துவர் ஆவார். சரியான இடத்தில் சரியான நபரை பெறுவது தமது முயற்சியில் வெற்றி பெற உதவுகின்றது எனவும் இவ்வாறான நச்சேர்களை இனமதம் சாதி என்பன பாதிக்கக்கூடாது எனவும் ஏரான் விக்ரமரத்ன MBA நினைவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கிடைக்காத விடயம் ஒன்றினை பெறுவதற்கு சில தமிழ் அரசியல்வாதிகள் முயற்சி செய்கிறார்கள் என நீதியமைச்சர் முகமது அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் ஜாழ்ப்பாண மாவட்டம் செயலகத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நீதியமைச்சர் அலி சப்ரி இதனை கூறியிருக்கின்றார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் சில அரசியல்வாதிகள் இங்குள்ள இளைஞன் யுவதிகளை புலியாக நடத்தி வருகின்றார்கள் எனவும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வருடம் ஜனவரி மாதம் மாத்திரம் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 75,000 அதிகரித்துள்ளது.
இதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்றைய தினம் வரையான காலப்பகுதியில் 76,538 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதில் ரஷ்யாவிடமிருந்து 12,368 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் இந்தியாவிலிருந்து 11,028 பேரும் உக்ரைனிலிருந்து 7,427 பேரும் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், போலாந்து, மாலத்தீவு மற்றும் கஜகஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் சுற்றுலா அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கதிர்காமத்தில் உள்ள சதோச நிலையத்திற்கு சென்ற அமைச்சர் பந்துல குணவர்த்தனவை பெண்கள் கடுமையாக அவமதித்துள்ளார்கள். அங்கிருந்த பெண்கள் சிலர் அமைச்சரை மிக கடுமையாக திட்டியதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்தது. மக்களுக்கு உண்ண உணவே இல்லை, அரிசி உள்ளதா என பார்க்க வந்துவிட்டார் என பெண்ணொருத்தி கத்தி கூச்சலிட்டிருக்கின்றார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தற்போதைய நிலையில் இது ஏனும் வழங்குவது குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.